கீழடியில் ஒன்பதாவது கட்ட அகழாய்வு பணிகளை நாளை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்திருக்கின்றன. தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் கீழடியில் 2 ஏக்கர் நிலத்தில் ஒன்பதாவது கட்ட அகழாய்வு பணிகள் நாளை தொடங்குகின்றன. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைக்க உள்ளார். நடப்பு ஆண்டு அருங்காட்சியக பணிகள் நடந்து வந்ததால் ஜனவரியில் தொடங்கும் அகழாய்வு பணிகள் தாமதமாக தொடங்கப்பட உள்ளன. இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வழக்கமாக 10 குழிகள் தோண்டப்படும் நிலையில் நடப்பு ஆண்டு கூடுதல் குழிகளை தோண்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. 5ஆம் கட்ட அகழாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட செங்கல் பாசன கால்வாயின் தொடர்ச்சி இந்த அகழாய்வில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தை தினமும் நூற்றுக்கணக்கானோர் பார்வையிட்டு வருகின்றனர். திரைப்பட பாடல் ஆசிரியரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியை சேர்ந்தவருமான கவிஞர் சிநேகன் கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட வந்திருந்தார். பின்னர் பேசியவர் மிகவும் பிரமிப்பாக இருப்பதாக தெரிவித்தார். ரொம்ப பிரமிப்பாகவும் நீண்டகால ஒரு கேள்விகளுக்கு விடையாகவும் பல்வேறு ஆச்சரியங்களையும் பல்வேறு தரவுகளையும் ரொம்ப செம்மையாக தாங்கி ஒரு தாய்மடி மாதிரி ஒரு நெருக்கத்தை கொடுக்குது ஒவ்வொரு தமிழர்களுக்கும். நிஜமாக இந்த இடத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு எனக்கு மனசில்லை. ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அதனுடைய வரலாறுகள், அதனுடைய புகைப்படங்கள், அதனுடைய வந்த வழிமுறைகளை அவங்க சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது இன்னும் சற்று தமிழ் திமிரு தலைக்கீறி நிற்கிறது. தொடர்ந்து பேசிய சிநேகன் மக்கள் நீதி மய்யத்தில் ஆதாயத்தை எதிர்பார்த்து வந்தவர்கள் வெளியேறிவிட்டதாக கூறினார். மக்கள் முன்னேற்றத்தை மாற்றத்தை எதிர்பார்த்து வந்தவர்கள் கட்சியில் இருப்பதாகவும் தங்களது மக்கள் பணி தொடரும் என தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.